இதுதான் உங்களுக்கு ஸ்டெமினா இல்லைன்னா ஓகேங்களா. இதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க நீங்க. அதாவது இந்த உற்சாகம் சொல்ற சார், அதாவது மனசு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. என்ன சார் இது? ஹவுஸ் ஆஃப் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். அதே மாதிரி இதுவும் இங்கே வெற்றி இருக்கு, இந்த பாவத்துக்கு வெற்றின்னு இருக்கு. இந்த வெற்றி வந்து கஷ்டப்படாமல் பெறக்கூடிய வெற்றி, அதாவது ஒருவர் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பெறக்கூடிய வெற்றி. ஒருவர் போட்டியில் கலந்து கொள்ளாமல் மற்றவர்கள் விட்டு கொடுப்பதால் பெறக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது 11வது வீடு. மற்றவர்கள் விட்டு கொடுப்பதால் பெறக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது 11வது வீடு. மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு பெறக்கூடிய வெற்றிங்கிறது 6வது வீடு. அதே மாதிரி நிகர லாபம் இந்த பாவத்தோட காரணம். எல்லாம் போயிட்டு கடைசியா நிக்கிறது நிகர லாபம் சொல்றோம் இல்லையா, அது இந்த பாவத்தோட காரணம். ஓகே சார். அதுக்கடுத்து 12வது வீடு. பன்னெண்டாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா பாதம். இதுல என்ன புரியாத வார்த்தைகள் என்ன இருக்கா சார்? அது ஆசைகள் நிறைவேறுதல். இந்த பாவம் எல்லாம் வந்து எதாவது ஆசைப்படுறாங்களோ நிறைவேறிடும். குறிக்கோள்னா எந்த மாதிரி ஆவேன், அந்த மாதிரி ஆவன் நினைக்கிறோம் இல்லையா, அது. லட்சியம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சேமிப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சு பணம் எடுக்கிற மாதிரி, முதலீடு இல்லை. அதாவது சேமிப்புனா நம்ம பேங்க்ல பணம் போட்டு இன்னைக்கு வேணா இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சேமிப்பு. ஓகே, உண்டியில போட்டு பணம் சேமிக்கிறது, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டு சேமிக்கிறது. அதாவது இன்னைக்கு பணம் போட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேணும்னா எடுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சேமிப்பு. நீண்ட கால நண்பர்கள், அது இந்த பாவத்தோட காரகம். ஏன்னா இந்த பாவத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த இருக்குதால இது வந்து நீண்ட கால நண்பர்கள், நலம் விரும்பிகள், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ற ஒரு குழு. அது கொஞ்சம் பெருசானா அது பேர் சங்கம், ரொம்ப பெருசானா அதுக்கு பேர் கட்சி. இவங்க அப்பப்போ வருஷத்துக்கு ஒன் டைம் கூடனா அதுக்கு பேர் மாநாடு. இவங்க மாசத்துக்கு ஒன் டைம் கூடனா அதுக்கு பேர் சபை. ஓகேங்களா. ஏதோ இந்த பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா ஒருத்தர் கட்சியில் இருக்காருன்னா கட்சியில் அவரால் ஜெயிக்க முடியாது, அவருக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த நபர் ஒரு குழுவில் இருக்காருன்னா அந்த குழுவில் வந்து அவரால் சிறப்பாக செயல்பட முடியாது. இவருக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, நலம் பிரிமிகள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயத்த இந்த 11வது வீடு தெரிவிக்குது சார். ஓகேங்களா. அடுத்து 12வது வீடு வந்து பாதம். கழிவு பொருட்கள், முதலீடு, விரயம், மறைந்து வாழ்தல், ரகசியம், செயலற்ற தன்மை, மயக்கம், தோல்வி, சரணடைதல், வெளிநாட்டு வாழ்க்கை, உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல், உடல் அறி உயிர் பெறிதல், அப்புறம் தூக்கம்,
உறக்கம் சொல்றோம் இல்லையா, அது சார் ஆக்சுவலா இதெல்லாம் இந்த பாவத்துடைய காரணம். பாதம் நம்ம கடைசியா வரத்தால பாதம் சொல்றோம், கழிவு பொருள் யார் சொல்ல உடம்பு விட்டு வெளியே போயிருத்தால, அதாவது இது வந்து இன்புட்னா இது அவுட் புட் சார், இது வந்து தோற்றம்னா இது மறைவு, ஓகேங்களா, இது முதல்னா இது கடைசி, ஓகேங்களா, அந்த மாதிரி. அதாவது இந்த இந்த பாவத்து இந்த பாவத்துடைய விஷயத்தை முடிவுக்கு கொண்டாடக்கூடிய பாவம் தான் இது, ஓகேங்களா. அப்புறம் முதலீடு, முதலீடுன்னா என்ன, இழப்பு மாதிரி தான், ஓகேங்களா. முதலீடுங்கிறது ஒரு நீண்ட கால முதலீடுகள் அப்படின்ற மாதிரி வரும், நீண்ட கால முதலீடுகள், கையில் இருக்கிற ஒரு கேஷை ஒரு முதலீடு பண்ணிட்டு இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் விரயம் அப்படிங்கிறதும் இதுதான், விரயம்னா சுப விரயம் அசுப விரயம் ரெண்டுமே அதில் வந்து. அப்புறம் மறைந்து வாழ்தல் அப்படிங்கிறது இந்த பாவத்தோட காரணம், மறைந்து வாழ்தல்னா பயந்து மறைந்து வாழ்தல் எடுத்துக்கலாம், ஊரை விட்டு ஓடுதல் இதெல்லாம் இந்த பாவத்தோட காரணம். அப்புறம் ரகசியம், யாருக்கு தெரியாம சில ரகசியங்களை வச்சுங்கிறது, ரகசியம் சீக்ரெட்னு சொல்றோம் இல்லையா அது. அப்புறம் செயலற்று தன்மை, டம்மின்னு சொல்றோம் இல்லையா, சில பேருக்கு நிறைய பதவி இருக்கும் ஆனா டம்மியா இருப்பாங்க, எதுவும் செயல்பட முடியாது. இந்த செயலற்று தன்மைக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சினிமால நிறைய படம் பார்த்தீங்கன்னா, பழைய படத்துல ஒரு 20 வருஷத்துக்கு மாதிரி வந்த படத்துல கவுண்ட மணிக்கு செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க, யாருக்கும் தெரியாது, அதுல ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு, ஓகேங்களா. கடைசியா என்ன ஆகுனா அது கவுண்ட மணி கேட்பாரு கடைசியில, என்னப்பா வந்ததுல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, இவர் வாயே திறக்க மாட்டாரு, வாயை திறகுறாருன்னா மிச்சருக்காக தான் வாயை திறகுறாரு, சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, யாருப்பா இவருன்னு கேட்பாங்க, இவரு தான் எங்க பொண்ணோட அப்பான்னு பேசவே மாட்டாரு, அவர் பேச மாட்டாருங்க, அவர் சும்மா தான் இருப்பார், அவர் டம்மியா இருக்காரு, அவரு பொண்ணுக்கு அப்பாங்கிறது சும்மா உட்கார வச்சிருக்கோம். இதான் செயலற்ற தன்மைங்கிறது அதான். மயக்கம், மயக்கம்னா என்ன, மயக்கத்துல எதுவும் நமக்கு தெரியாது இல்லையா, மயங்கி விதிலும் போது உடம்பு செயலிழந்து போகுது இல்லையா, அதான் மயக்கம். அப்புறம் தோல்வி, தோல்விங்கிறது செயலற்று போறது தான், தோல்வினா என்ன, தோத்துட்டும் எல்லாத்தையும் இழந்துடுறான் இல்லையா, அது சரணடைதல், அதுவும் அதே தான், சரணடைதல்ங்கிறது என்ன, எல்லாத்தையும் தோத்துட்டு சரணாகதி ஆகும். அப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இந்த விரயம் அப்படிங்கிற மீனிங்ல இருந்து வந்தது, நம்ம சொந்த பந்தகத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம தாய் நாட்டுலாம் விட்டுட்டு அங்கேயே போயிட்டு கிரீன் கார்டு வாழறாங்க இல்லையா, அது இந்த 9வது இடங்கிறது டெம்பரரியா போயிட்டு வரது, 9வது இடம் வெளிநாட்டு குறிக்கும், வெளிநாடு நியமிச்சிருப்பேங்க நான், ஆனா இது வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அங்கேயே போயிட்டு கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்குது, அது 12வது. அப்புறம் உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல், ஒரு கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க, சுகர் வந்ததால கால் எடுத்துடுறாங்க, கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னியை போடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல், உறுப்பு செயலிழந்து, உறுப்பு செயலிழந்து போதெல்லாம் எடுத்துக்கலாம், அங்க செயலற்ற தன்மையில் அதே வந்துடும். அப்புறம் உடல் அழிதல், உடம்பு சின்ன பின்னமா வருது, ஓகேங்களா. அப்புறம் உயிர் பிரிதல், தூக்கம்ங்கிறது முன்னாடியே போட்டிருக்கணும், அது ஞாபகத்துல இங்க போட்டிருக்கேன், தூக்கம்ங்கிறது அது எதுவும் செயலற்ற தன்மை தானே, அதனால அதையும் போட்டிருக்கோம்ங்களா. இது 12 பாவத்தோட காரகம் சார், இது மட்டும் காரகம் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் இந்த 12 பாவத்தில் அடக்கலாம், ஓகேங்களா. இந்த 12 பாவத்தில் என்ன ஒரு முறைப்படுத்துதல், இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 பாவத்துல 2 பிரிவு இருக்கு, என்ன பிரிவுனா அகம் புறம்னா, அதாவது அகம் சார்ந்த பாவங்கள், பாவங்கள் அப்படின்னு ஒரு பிரிவும், ரெண்டாவது வந்து புறம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்புடைய பாவங்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு சார். இந்த ரெண்டு பிரிவை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அகம்னா என்ன சார் ஆக்சுவலா, அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே, உள்ளே வெளியே, இது படம் கூட இதான் வந்திருக்கு போல இப்ப நாளைக்கு முன்னாடி. அகம் புறம்னு சொல்றோம் இல்லையா, அகம்ங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள மனம் சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களை வச்சு சொல்றது அகம். புறம்னா வெளியே, ஓகேங்களா, புறம்ங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புறம், அதாவது இது வந்து உடலை சார்ந்திருக்கும், உள்ளத்தை சார்ந்திருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளை சார்ந்திருக்கும், அதனால தான் அகம் சார்ந்து, அகம் சார்புடைய புறம் சார்புடைய அகம் புறம்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். இதுல ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அகச்சார்புடைய பாவம் சொல்லுவோம், அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இதை வந்து அகச்சார்புடைய பாவங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி 2, 4, 8
இது வந்து என்ன சொல்லுவோம், புறம் சார்ந்த பாவங்கள் சொல்லுவோம். அதாவது இது வந்து பாவம், இது வந்து அது மாதிரி ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு ரெண்டு பிரிவா பிரிச்சுட்டா உங்களுக்கு அழகா பிரிச்சிடும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ரெண்டு பிரிவா தான் பிரிக்க முடியும் மேஜரா, ஓகேங்களா. அதாவது ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்டர் அவருக்கு அரசியல் கலை இலக்கியம் சம்பந்தமான வகையிலையும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னா அவர் எல்லா புக்கும் வாங்கியாந்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா மருத்துவம் சம்பந்தமான புக்கை தனியாகவும் அவருக்கு பொழுது போகாதிருக்கும் போது படிக்கிறதுக்கான புக்கை தனியாகவும் வச்சுக்குவார். அப்படி வச்சிருந்தா அவருக்கு ஈஸியா இருக்கும். எல்லா புக்கும் ஒரு குப்பை மாதிரி போட்டா என்ன வேணா தேடுறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதகம், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், காரகங்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடியாப்பம் மாதிரி இருக்கும். இடியாப்பம் பாத்துருக்கீங்களா சார் யாருனா? தெரியாது. பூச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டப்பு டப்புன்னு போட்டுக்கும், எது ஆரம்பம் தெரியாது எது முடிவும் தெரியாது. இந்த மாதிரிதான் ஜோதிடம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதை தனித்தனியா நம்ம பிரிச்சு பழகிட்டா ஈஸியா புரியும். அதை தனித்தனியா பிரிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது தனித்தனியா பிரிக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுதான். அதுக்கு தான் இதிகாசங்கள்ல ரெண்டு இதிகாசங்கள், ஒன்னு ராமாயணம் ஒன்னு மகாபாரதம். ராமாயணம் என்ன சொல்றதுன்னா அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது தான் ராமாயணத்தோட தன்மை. ராமாயணம் என்ன சொல்லுவது சார், ஆக்சுவலா ராமனுடைய சொத்துக்குள்ள புடுங்கிட்டு வரத்துக்காக தான் ராவணன் வந்து சீதை அழைச்சிட்டு போனாரா அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், அவரு பரதனை பொன்னாட்டி பூச்சிட்டு வந்தவனு பூச்சிட்டு என்னங்க சார், ராமன் கிட்ட ஒண்ணும் இல்லாம ராமனுடைய மனைவி எடுத்தது ராமனுடைய பொருளுக்காக இல்ல, அது இந்த ஐந்தாவது பாவம் கெட்டு போனதால வரக்கூடிய விஷயங்கள். அது அகம் சார்ந்த வாழ்க்கை, அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது தான் ராமாயணத்துடைய ஒரு இது. மகாபாரத்தில் என்ன இருக்கு, திரௌபதி மேல ஆசைப்பட்டு துரியோதனன் வந்து பஞ்ச பாண்டவர்கள் மேல இது பண்ணாரா என்னங்க சார், அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், அவன் தான் தூக்கி வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். எதுக்கு அவர் அவர் தம்பியை விட்டு இது பண்ணணும், ஆக்சுவலா அவருடைய என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டை வந்து பெருசாக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதுதான் எண்ணம். அப்ப புற வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதுதான் மகாபாரதம். அப்ப ராமாயணம் மகாபாரதம் எப்படி இரண்டு கூறுகளா இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த 12 பாவத்திலையும் அகம் புறம் அப்படின்னு ரெண்டு செக்டரை வச்சுக்கிட்டு பண்ணும்போது ஒரு கேள்வி, ஒரு ஒரு சொல், ஒரு சம்பவம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு பிரிக்க நம்ம கத்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா நான் சொல்றேன். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன், திருமணம் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார், புறமா என்ன சார், அகம் சார்ந்தது ரெண்டும் சார்ந்ததுதானா, ரெண்டும் சார்ந்ததுதான், ஓகே சார். அதாவது உங்க பையனுக்கு திருமணம் பண்ணும்போது வரக்கூடிய பொண்ணுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, ஆனா பொண்ணோட வயசு 80 வயசு, ஒத்துக்கீங்களா என்னங்க சார், என்ன சார், வேற எந்த பொண்ணுகிட்டையும் போக கூடாது, அது வேற அது கண்டிஷன் இருக்கு, போனா சிரசேதம் செய்திருவாங்க, ஒத்துக்க முடியுமா என்ன அப்படின்னா, அங்க பணமும் முக்கியம்தான் ஆனா அது மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது உணர்வுகள் சார்ந்தது. அப்போ அது திருமணம்ங்கிறது ஒத்தப்படையில வருமா ரெட்டப்படையில வருமா, ஒத்தப்படையில பாருங்க திருமணம் எந்த பாவத்தில் இருக்கு பாருங்க, ஏழாவது இருக்கா சரி. வீடு வாங்குதல் இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, புறம் சார்ந்தது, ஏன்னா வீடுங்கிறது மெட்டீரியல். அப்ப வீடுங்கிறது வீடு வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த பாவத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆமா ரெட்டப்படியா இருக்கு இல்லையா. குழந்தை பிறத்தல் அது ஒத்தப்படியா ரெட்டப்படியா இருக்குமா, குழந்தை பிறத்துங்கிறது சென்டிமெண்ட், குழந்தை பிறந்து நமக்கு சம்பாதிச்சு அது தருங்கிறதுலாம் இல்லை, ஓகேங்களா, அது சென்டிமெண்டான விஷயம், அது ஒத்தப்படையில் தான் வரும். உத்தியோகம் ஒத்தப்படியா ரெட்டப்படியா வருமா சார், சென்டிமெண்டா உணர்வு சார்ந்ததா, அதாவது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, உத்தியோகம் புறம் சார்ந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சார்ந்த விஷயமா இருக்கும், இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மெட்டீரியல் சாராத விஷயமா இருக்கும். இந்த ரெண்டு கூறு நீங்க பிரிச்சுக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம தனித்தனி டிவிஷன் டிவிஷனா உள்ளுக்குள்ள பிரிச்சுட்டு வந்துடலாம். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் முதல்ல இது அகம் சார்ந்ததா இது புறம் சார்ந்ததா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக் நம்ம வரணும்.
இப்படி பார்க்கும்போது இந்த அகம் சார்ந்த பாவங்கள் 1, 3, 7, 9, 11 இருக்கு இல்லைங்களா, இந்த பாவங்களை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். என்ன பிரிவா பிரிக்கலாம்னா 1, 5, 9 ஒரு பிரிவு, அப்புறம் 3, 7, 11 ஒரு பிரிவு. அதே மாதிரி இந்த 2, 4, 6, 10 ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 6, 10, 4, 8, 12. அதாவது என்ன பண்றோம், 12 பாவத்தை ரெண்டு பிரிவா பிரிச்சு அந்த ரெண்டு பிரிவை 4 பிரிவா பிரிச்சிட்டோம். இந்த 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இந்த பாவத்துக்கு என்னன்னு பேருனா திரிகோண பாவங்கள்னு பேர் சார். திரிகோண பாவங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது. திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது. ஒரே தன்மை வாய்ந்ததுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 1வது வீட்டோட காரகமும் 5வது வீட்டோட காரகமும் 9வது வீட்டோட காரகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன் பாருங்களேன். 1வது வீடுங்கிறது மூளையும், 5வது வீடுங்கிறது பாத்தீங்கன்னா இதயம். ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது மூளை வந்து எல்லா உறுப்போடையும் ஒரு தொடர்பு கொண்டுட்டே தான் இருக்கும். எல்லா உறுப்போட தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த இதயத்துக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. என்ன ஸ்பெஷலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இங்க பாம்பு வருதுன்னு வச்சுக்கலாம் சார், என்ன வேணா நமக்கு திடீர்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சு. அது நம்ம மூளை எப்போ, அதாவது நம்ம மனசு எப்போ படபடப்பாகுதோ, எப்போ பயப்படுதோ, எப்போ ஒரு எதிர்ப்பு நிலையை மேற்கொள்ளுதோ, அப்போ மூளைக்கு நிறைய ரத்தம் தேவைப்படும். ஓகேங்களா? அந்த ரத்தத்தை வந்து இதயம் வந்து மூளைக்கு அனுப்பும் பம்பிங் பண்ணி. அந்த பாம்பு ஓடும் போது நீங்க ஓடி போயிட்டு நீங்க நெஞ்சில கை வச்சு பாருங்க, கட்டன்னு ஓடும். அப்போ எப்போதுமே ஒரு நம்ம உடல் எல்லா உறுப்புகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளையை கேட்டுதான் வேலை செய்யும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூளைகிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அப்புறம் தான் வேலை செய்யும். ஆனா அந்த இதயத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது, மூளையை கேட்காம கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம், ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டாங்க. இருக்கா பாருங்க சார், வண்டியில போயிட்டே இருக்கோம், சடனா ஒரு பையன் வரான், உடனே பிரேக் போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு இருக்கும். இதுதான் வந்து அன்னிச்சை செயலை சொல்லுவோம். இந்த அன்னிச்சை செயல் எப்போ ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கும்போது ஒர்க் ஆகும், ஒரு போதை வஸ்துகளை யூஸ் பண்ணும்போது அன்னிச்சை செயல் ஒர்க் ஆகாது, குறைஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க, 2வது வீடு வாயின்னு சொல்லுவோம், வாயின் சொல்ற 2வது வீட ஏதுல சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.